வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழசே உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்களின் பின் முடிவர் ரத்னமாலா ப்ரோஸ் நம்முடைய தமிழ் கேட்கலாம் இலக்கிய மேதை நம்முடைய தமிழ்நாட்டில் திருவள்ளுவரும் கம்பரும் எப்படி போற்றப்படுறாங்களோ அதே போல ஆங்கிலேயர்களால் போற்றப்படக்கூடிய மாபெரும் இலக்கிய மேதை தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் உலக புகழ்பெற்ற நாடக ஆசிரியரான இவர் எந்த ஆண்டு எந்த தேதியில பிறந்தார் அப்படிங்கறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான ஆதாரம் கிடைக்கலைங்க இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி நான்காம் வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க ஷேக்ஸ்பியரோட தந்தை பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஷேக்ஸ்பியர் அவருடைய தாயார் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரி ஆர்டன் இவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்ஃபோர்ட் ஷேக்ஸ்பியரோட குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவருடைய தந்தையோ தாயோ சகோதரிகளோ யாருமே படிக்காதவங்க சிறுவனா இருந்தப்போ ஷேக்ஸ்பியர் தந்தைக்கு உதவியா சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்காரு மகனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்பி அவருடைய தந்தை ஷேக்ஸ்பியரை பள்ளியில சேர்த்து விட்டு இருந்திருக்காரு ஷேக்ஸ்பியரும் ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பாராங்க அந்த நேரத்தில் அவர் லாட்டின் மொழியையும் ரொம்ப ரொம்ப நல்லா கற்றுந்திருக்காரு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாம் வருஷத்துல அவருக்கு திருமணம் நடைபெற்றிருந்திருக்கு அவருடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனி ஹாத்வே இவர் ஷேக்ஸ்பியரை விட எட்டு வயது மூத்தவர் அப்படின்னு சொல்லப்படுது ஷேக்ஸ்பியர் வேறொரு பெண்ணை காதலித்தார் அப்படின்னும் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஆனி ஹேத்வேயுடன் பழக நேரிட்டது அப்படின்னும் அவங்க கட்டாயப்படுத்தி ஷேக்ஸ்பியரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஷேக்ஸ்பியர் லண்டன்ல குடியேறினதுக்கு அப்புறமா நடிகராத்தான் மேடையே இருந்திருக்காரு அதுக்கப்புறமா நாடகங்களை எழுத ஆரம்பிச்சிருந்தாரு ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்தாம் வருஷத்துல முதன் முதலா ரோமியோ ஜூலியட் நாடகத்தை எழுதியிருந்திருக்காரு அவரு அது மக்களுடைய பெரும் ஆதரவை பெற்றிருந்திருக்கு அதை தொடர்ந்து மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஜூலியஸ் சீசர் யூ லைக் டுவெல்த் நைட் ஹாம்லெட் ஒத்தேலோ மேக் ஆண்டனி கிளியோபேட்ரா இந்த மாதிரியான நாடகங்களை அவர் எழுதியிருந்திருக்காரு இது எல்லாமே அவரை புகழின் சிகரத்துக்கு கொண்டு போச்சு அது கிடையாதுங்க இந்த நாடகங்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக ஷேக்ஸ்பியருடைய நாடக அரங்கமான குளோப் தியேட்டர்ல அரங்கேறியிருந்திருக்கு தன்னோட சொந்த ஊர்ல மிகப்பெரிய தோட்டத்தோட கூடிய மாளிகையே அவர் வாங்கி இருந்திருக்காரு அங்கதான் சில ஆண்டுகள் வசிச்சிருந்திருக்காரு ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூணாம் வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் நாடகங்கள் எழுதல இருந்தாலும் பொது வாழ்வுல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு ஷேக்ஸ்பியர் ஆங்கில இலக்கியத்தின் ஈடு இணையற்ற நாடக ஆசிரியராக இன்னும் மதிக்கப்படும் ஷேக்ஸ்பியர் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவருடைய பிறந்த நாளிலேயே அதாவது ஐம்பத்தி ரெண்டாவது வயசுலேயே மரணம் அடைஞ்சிருந்திருக்காரு அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் ஏற்பட்ட காய்ச்சலால் தான் அவர் மரணத்துக்கு உட்பட்டார் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க ஷேக்ஸ்பியருடைய உடல் அவர் பிறந்த இடமான ஸ்டாட்ஃபோர்ட் கிராமத்துல மாதா கோயில்ல அடக்கம் செய்யப்பட்டிருந்திருக்கு அவர் எழுதிய நாடகங்கள் எல்லாமே அவர் காலத்திலேயே புத்தகங்களா பிரசுரிக்கப்பட்டிருந்திருக்கு அந்த புத்தகங்களின் முதல் பதிப்பு பிரதிகள் இன்னைக்கும் அமெரிக்கால கிடைக்குதுங்க ஆனா ஒரு பிரதியின் விலை எவ்வளவு தெரியுமாங்க ரெண்டு லட்சம் டாலர்கள் ஆஹா ஷேக்ஸ்பியர் எழுதுனது இல்ல இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது சரி மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மதுவரையில் உங்களிடத்தில் இது விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோ சேது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்